ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜாதி மல்லி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வளர்ப்பு பராமரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சில ஊரில் கொடிப்பீச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி வளர்க்குறது, பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும், இது எப்படி ஒரு நியூவாக ஒரு புது செடியாக எப்படி வளர்க்குறது, பதியம் போட்டு எப்படி வளர்க்குறதுங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புது மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி அல்லது கொடிப்பீச்சின்னு சொல்கிற இந்த செடி. இது பார்த்திங்கன்னா கொடி வகைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கொடி வகைக்கான அந்த நேச்சுரலான அந்த இன்ஸ்டிக்டே இருக்காது. அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிடிச்சிக்கிட்டே வளர்கிற அந்த தன்மை இதுக்கு இருக்காது. செடி மாதிரி தான் இதுவும் வளரும். நீங்கள் கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா, மாடியில் ஏற்றி விட்டிங்கன்னா நம்ம நீட்டாக வளரும். இதுக்கு வந்து இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப வெயில் தேவை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் தான் வளர்க்க வேண்டிய ஒரு செடி தான் இந்த ஜாதி மல்லி. இது பார்த்திங்கன்னா நிறையா வெயில் தேவை. நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கிரவுண்டில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் மாடியில் ஏற்றி விட்டு நிறைய வெயில் எடுக்கிற இடத்துல வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து பந்தல் அமைச்சு தான் வளர்த்தாகணும். நீங்கள் வந்து செடி மாதிரி வளர்த்திங்கன்னா அது சரியாக வராது. கீழே பாம்பு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பந்தல் அமைச்சு வளர்க்கணும், அல்லது மாடியில் ஏற்றி விட்டால் ஒரு நல்லா வளர்ந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இதுக்கு இதோட பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டில் தான் வளர்க்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா, தண்ணி வந்து அந்தளவுக்குலாம் தேவையில்லை. நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும். கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியே இல்லாத அளவுக்கு, தண்ணியே இல்லாமல் நல்லா வளர்கிற ஒரு செடி தான் இந்த ஜாதி மல்லிப்பூ. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு நிறையா ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ரூனிங் பண்ணி விட்டே இருக்கணும். ப்ரூனிங் பண்ணுங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதாவது 2 கிளை விரிகிற இடத்துல கிளையோட எண்டில் வெட்டக்கூடாது, கொஞ்சம் மிடில்லே வெட்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நியூவாக பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய பூ வைக்கும். ஸோ வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த ப்ரூனிங் பண்ணுறது எப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ரோஸ் பிளான்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். ரோஸ் பிளான்ட்டுக்கு என்ன அந்த ப்ரூனிங் பண்ண அதே விஷயந்தான் எல்லா செடிகளுக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் ப்ரூனிங் பண்ண வீடியோ இங்கே சைடில் ஐகார்டு வரும், அந்த இடத்துல அந்த தரையில் டிஸ்கிரிப்ஷனில் தரையே அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் ப்ரூனிங் எப்படி பண்ணுறதுன்னு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு எங்கள் வீட்டில் பூத்திருந்த பூ தான் இது. வந்து குறைஞ்சபட்சம் 200-300 பூ இருக்கும், ஆனால் தினைக்கு எனக்கு வந்து 400-500 பூ கிடச்சிக்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் 2 செடி வச்சுருக்கேன். 2 செடியுமே வந்து கிரவுண்டில் தான் வச்சுருக்கோம், ரெண்டுமே மாடியில் ஏற்றி விட்ருக்கோம். 2 செடியிலேருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் 300-500 பூ கிடைக்குது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பதியம் போகிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ப்ரௌனிஷாக தடிப்பாக தெரியுது பார்த்திங்களா, இந்த இடம் வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி தான் வளர்க்கணும். பதியம் போகிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று தொட்டியில் வச்சு உயிர் செடியை அப்படியே நட்டு வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறது. இன்னொன்று ஃபுல்லாகவே செடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் பதியம் போடுறது. இப்போ நான் வந்து ரெண்டையுமே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ப்ரௌனிஷாக தடிப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம இந்த பதியம் போடணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மண்கலவைலாம் இந்த இதுக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு சாதாரண மண் கிடைச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா 50% கொக்கோ பிட்டு 50% கார்டன் சாயில், 50% வெர்மி கம்போஸ்ட் இருந்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடிமனாக அந்த இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் மண்ணில் அமுக்கி விட்டு நல்லா அமுக்கி விட்டு மேலே ஒரு கல்லை வெயிட்டுக்கு வச்சுருங்க. அது வந்து எடுத்துக்கிட்டு வராதபடி பார்த்துங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வாங்க. தயவுசெய்து ஊற்றாதீங்க. உங்களுக்கு வந்து வேர்லையும் படணும், அதே நேரத்தில் வந்து லீவ்ஸ்லையும் படுற மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 வாரத்தில் வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தனி செடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊனியிருக்கேன், அதனால் நிறையா தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்தது நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்ல ப்ரொபை, இது வந்து வேர் பிடிச்சி வளரும் அப்படிங்கிறத நான் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இந்த தடிமனாக ப்ரௌனாக இருக்கிற அந்த பகுதி வந்து கண்டிப்பாக மண்ணில் போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரூட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மேலே ஒரு கல்லை வச்சுருங்க, இல்லைனா வந்து செடி ஆடுறதில் அந்த வேர் அந்த இது வந்து பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக மேலே ஒரு கல்லை வச்சுட்டு நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. 2 நாளைக்கு ஒரு தெளிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி எடுக்கிறோங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பக்கமும் கட் பண்ணி விட்டு அந்த மீதி இருக்கிற இடத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தனி செடியாக வளர்த்தா போதும். இப்போ நான் எப்படி இதை எடுக்கிறேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்கிற களையெல்லாம் பிடுங்கிருங்க. பிடுங்கிட்டு இப்போ 2 பக்கமுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் எடுத்தோடனே தெரியுது பாருங்கள், அந்த மண் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா அதுதான்
வேர் வளர்ந்து அந்த வேரெல்லாம் மண்ணை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் அந்த மண் வெளியே வரல, ரொம்ப இறுகின மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், நமக்கு வந்து வேர் பிடிச்சிச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற எட்ஜையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து தனி செடியாக நீங்கள் வளர்த்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ரெண்டு பக்கம் நான் எட்ஜை கட் பண்ணி விட்றேன். இது வந்து செடியிலேருந்து வர எட்ஜு, இது இது பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பகுதி. இப்போ இதை நான் வெட்டிடுறேன் பாருங்கள். வெட்டியதுக்கப்புறம் இது ஒரு தனி செடியாகவே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வச்சுட்டு ஒரு நீங்கள் எங்கே வளர்க்குறீங்களோ அங்கே ஒரு 10 நாள் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் தனி செடியாக பெரிய தொட்டியில் தயவுசெய்து வளருங்க. முல்லை ஜாதி மல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வந்து பெரிய கொடியாக வளர செடிங்கிறதுனால, கொடியாக வளர ஒரு பிளான்ட்டுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சு தான் வளர்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2x2 தொட்டிலையாவது வச்சு வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு தனி செடியாக ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்தான பிளான் தான். இதை நான் அந்த பதியம் போட்டு எடுத்திருக்கேன், அதே உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் நான் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எந்த ஒரு காஞ்சி போனதோ எதுவும் இல்லை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பதியம் போட்டு எடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இப்போ நான் அடுத்தது இன்னொரு ஒரு டைப் ஆஃப் பதியம் போடுறதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப்பு. இது எப்படின்னா நான் வந்து டைரெக்டாகவே பிளான்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு கொடியை வெட்டி கட் பண்ணி எடுத்து வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. இதோட ரெண்டு எட்ஜையும் தான் நம்ம மண்ணில் புதைச்சி வச்சிட்டோம். அப்படி மண்ணில் புதைச்சி வச்சிட்டோம்னா தானாகவே வளர்ந்துக்கும். இதுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க. வேர்லையும் படணும், அதே மாதிரி லீவ்ஸ்லையும் படுற மாதிரி தெளிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இதுலேயே ஒரு நல்ல பயன் அளிக்கும். செய்யறனா சில பேர் வீட்டில் அந்த வசதி இருக்காது, அதாவது ஏற்கனவே கொடியாக இருக்கிறதுல வந்து தொட்டி வச்சு வளர்த்து அந்த பதியம் போடுறதுக்கு வசதி இருக்காது. அதனால் நீங்கள் அவங்க வீட்டில் நீங்கள் அந்த கட்டிங்ஸை கேட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பதியம் போட்டு வளர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே வளர்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அவங்க நான் யார்கிட்ட வாங்குறனோ அவங்க வீட்டில் நான் பதியம் போட்டு எடுத்துக்க வசதி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு பிடிச்ச ஒரு புது செடியாக உருவாக்கிடலாம். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லியோட வளர்ப்பு பராமரிப்பு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுமை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நான் ப்ரூனிங் வீடியோ ரோஸ் பிளான்ட்டை பற்றி போட்டிருக்கேன். அதே ப்ரூனிங் தான் இந்த ஜாதி மல்லிக்கும் நம்ம போடணும். அதே மாதிரி இப்போ அந்த ப்ரூனிங்கை பார்த்துட்டு நீங்கள் இதை இதுலேயும் ப்ரூனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். குறைஞ்சது உங்களுக்கு 500 ரூபா தினைக்கும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜாதி மல்லியை வந்து மாடியில் ஏற்றி விடுங்க, வெயிலான இடத்துல வளங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல் புதுமை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.